இன்றைக்கி நம்ம முதலாக தான் பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு திலகவதி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 39 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிரமலை கள்ளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 10th மட்டும்தான் முடிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைக்கெலாம் போகலை, இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு, கிட்டத்தட்ட 2 மாடியில் ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு 80 சவரன் நகை வந்துட்டு சொந்தமாக வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 வந்துட்டு கையிருப்பு பணம் வச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இவங்களுடைய அப்பா வந்துட்டு அப்பையிலேருந்து ஊரில் வந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணதுனால இவங்களுக்கு நகை, பணம், காரு, பங்களான்ட்டு வசதிக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இவங்க படிக்காமல் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு பெருசாக படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த ஒரு வேலைக்கும் போகலனாலும் பரவாயில்ல, தன்னுடைய அப்பா கூட சேர்ந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தன்னையும் தன்னுடைய குழந்தையும் அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமான கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் விவாகரத்து முறப்படி வாங்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. இவங்களுக்கு 8 வயசில் ஒரே ஒரு பெண் வாரிசு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் பண்ணிக்க போகிறவருக்கு குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டாலும் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமான கணவர் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க தேனியில் இருக்கக்கூடிய பெரிய குளம் அப்படிங்கிற பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மணமகள் வந்துட்டு ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டதுனால இவங்களுடைய முகத்தை வந்துட்டு மறைச்சு போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோவும் ஃபோன் நம்பரும் கொடுத்துட சொல்லியும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய இன்னும் சில விவரங்களை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபோன் நம்பரை அணுகலாம். அதுக்கு அடுத்த மணமகளுடைய பேர் வந்துட்டு பவானி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 33 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிகாம் படித்து முடிச்சுட்டு ஏவிஆர் ஜுவல்லரி ஷாப்பில் வந்துட்டு மாதம் 12,000 சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீட்டில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலை வந்துட்டு முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் சொல்லியிருக்காங்க. இவங்க மதுரையில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டி பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்ன மாதிரியே ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்த மணமகன் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜாதி வயது அப்படின்ட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய இன்னும் சில விவரங்களை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.